டேய் சாயங்கால நீ சினிமாக்கு வர ஓகே டேய் இவனும் சாயங்கால சினிமாக்கு வரானடா பாக்க பாக்க அவள ரொம்ப பிடிக்குதுடா யார் மச்சான் உன் தங்கச்சி என்னது யா தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்காடா ஐயோ நம்ப முடியலையே தார் ரோட் மாதிரி இருக்கற என் தங்கச்சி தங்க பழம் மாதிரி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குனா இது என் தங்கச்சி பண்ண அதிஷ்டடா மச்சான் அர்ஜென்ட் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி என் தங்கச்சி கருப்பாயை வரதட்சணை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரண்டிதான் டேய் கருமாண்டி முத்து நான் சொன்னது வங்காரி கட்ட தங்கச்சி பத்தியலடா இந்த செர்ரி தங்கச்சி பத்தி கலர பாத்து ஏமாந்துறாதடா மச்சான் என் தங்கச்சிகளோ எப்பவும் மாறாது இது எப்ப வேணாலும் மாறிடும் இந்த வேளக்கின தத்துவம்லாம் பேசாத நீ ஓகே சொல்லிட்ட மச்சான் அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா ஏ மேல லவ் இல்லாம போயிருந்தா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லிருக்க மாட்டான் எல்லா சிகரெட் பட்டியிலும் தான் புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டுருக்காங்க அதுக்காக கம்பெனி காரனுக்கு மேல காதல் நடத்தமா லவ் கேலி பண்ணா இப்படிதான் மூஞ்சி பேந்துரும் டேய் லவ்னாலே ரிஸ்க்டா எனக்கு ரிஸ்க்னா லவ்டா நந்து டாடி ஹாய் டாடி என்ன டாடி திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் வந்தமா என்ன டாடி இது இப்ப பார்த்தாலும் கோர்ட் கேஸ் வெட்ட குத்துன அலஞ்சிட்டு இருக்கீங்களே வேற வழி இல்லமா அது சரி காலேஜ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டாடி நீங்க என்ன சின்னமா நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளி கூட இருக்கு அதெல்லாம் விட்டு புட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளி கூடத்துல படிக்கிறீங்க டேய் இது பள்ளி கூட இல்லடா காலேஜ் காலேஜா அம்மா சின்னமா இங்க யாரா வம்பு பண்ணானா சொல்லுங்கமா வெட்டி போடுறோம் எல்லாரையும் வரமா சாயங்காலம் முடிஞ்சா வந்து உன பாத்துட்டு போறேன் வர நந்து பாய் என்னடி இது எனக்கு கிளாஸ் செம்ம போறது சரி எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேல மறுபடியும் என்ன இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஐ லவ் யூ சொல்ல போறானோ என்னடி அது மூணு வார்த்தைங்க நம்மளது ரெண்டு தான் என்ன சிகரெட் புடிச்சா கேன்சர் வரும் உடம்பு கெட்டு போய்டும்னு எம்எல் இவ்ளோ அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி நான் சிகரெட் பிடிக்கிறது நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ் நீங்க சிகரெட் பிடிக்கிறது விட்டீங்க ஏஸ் நந்து ஏ பேச்சு கேட்டு சிகரெட் விட்டதுக்கு தேங்க்ஸ் பேச்சு கேளமா திட்டனதுக்கு ஓ சாரி இந்த சுப சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் 1 கோல் காபி நீ மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பத்தி அட்வைஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ ராத்திரில ஒரு பைய கூட லைட் அணைக்க மாட்டான் நீங்க ஓவரா புகழ்றீங்க சத்தியமா நந்து உன் வாய்ஸ் காபி ஒரு பவர் இருக்கு டேய் வாங்கடா உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்கார்ந்துகிட்டு புடிச்சதால ஆர்டர் பண்ணிக்கங்க இவங்களே கூட்டி வந்த நீ என் தங்கச்சி சொன்னான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டல அவனால தான் பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லி கூட்டி வந்திருக்கேன் மொத்தம் எல்லாரியமா மொத்த காலேஜ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டேன் கிளாஸ் பிடிச்சனு மீதி வேற வந்துருவாங்க ஓகே மச்சி நீ போய் உட்கார்ந்து எல்லாரும் ஆர்டர் பண்ணு தேங்க்யூ தேங்க்யூ பேரர் கேக்குறத எல்லாத்தையும் குடியா என்ன அப்படி பாக்குறீங்க நீ காபி சாப்பிடுற ஸ்டைல் சூப்பர் தேங்க்யூ ஓகே பாய் கிளம்பறியா காபி ஓவர் பார்ட்டி ஓவர் பாய் பாய் சார் பில் எவ்வளவு ஆச்சு ஜஸ்ட் 20000 பில் எனக்கு ட்ரீட் உனக்கா நீ நாசமா போயிடுடா உனக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடக்காது எதுக்கு இப்ப மயங்கணும் டேய் 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 லூஸ் பேப்பர் எடுத்து போறா பாரு ஏன்டா ஏன்டா நிம்மதியா இருக்கு ஹோ வந்துருச்சு வந்துருச்சு அப்ப செவுத்து பக்கமா போய் அடி அடி பொண்ணு வந்துருச்சுடா எங்கட போய் ஓடிற டென்ஷன்டா நீ ஏதோ பெரிய புட்டிங்க நடிகன் பில்ட் அப் கொடுத்த ஏய் காமெடியில கம்மியா எட போடாத தம்பி சந்தானம் ஹீரோ நடிச்ச படம் சில்வர் ஜூப்ளியா ஓடி இருக்கு அதே மாதிரி தான் ஏன் படமோ இவரு என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு ரெண்டு விட்ட மச்சான் எனக்கு ஒரே ஒரு மாமா எங்க வாங்க மாமா வாங்க
பாரதிராஜா படத்துல வர மாதிரி ஏஞ்சல் டிரஸ் போட்டு வா சாருக்கும் லவ் மேட்டர் கிளியரா புரிஞ்சிரும் சண்ட போறதுன்னா கத்திய வச்சு வெட்டிக்குங்க பாம் போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன் ஓ பார்த்த இல்ல இந்த ரிஸ்க் ராம்போட கெப்பாசிட்டிய இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணுன்னு வச்சுக்க இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும் இத பார் கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும் இந்த ராம்போ அடிச்ச உயிரே போகும் பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும் Out! Get out! சந்திரசேகர இவ என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க அவனை சங்க அறுத்துடுவேன் She brought everything. ஏ சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்டை கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வெச்சுக்கோ அவர் உன கண்ட துண்டமா வெட்டிடுவாரு என்னது அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா தெரிஞ்சவரா போன் போடவா ப்ளீஸ் தங்கச்சி ப்ளீஸ் அப்படி பண்ணிடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு ஹாய் புசி கேட்டுக்கு சாரி தானே இப்பவே கேக்குறேன் கொஞ்சம் புக்க புடியே நந்து ஐம் சாரி நந்து ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இது பண்ணிச்சு இது பண்ணிச்சு புசி கே சாரி மா சாரி ப்ளீஸ் பண்ணிச்சு நீ மனசே சொன்னதா இல்ல ப்ரோமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ் அம்மாடி தேங்க்ஸ் நந்து என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு புக் எம்மாடி தங்கச்சலுக்கு கோமா இருக்கு ரவுடிக்கு போன் பண்ண போறா சொல்லு சொல்லிடு ப்ளீஸ் நந்து என்ன காப்பாத்தறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து போன் பண்ண போறா வேண்டாம் சொல்லிடு நந்து வேண்டாம் சொல்லு ப்ளீஸ் சொல்ல மாட்டே விடு அவள நேஜமா சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே ப்ராமிஸ் சத்தியமா சொல்ல மாட்டே ப்ளீஸ் ஓகே இனி எப்பவும் உங்கள ஃபாலோ பண்ண மாட்டேங்க உங்க ஜோலிக்கே வர மாட்டேங்க பாருங்க போய்டோம் கேங்க புக்கு புக்குங்க புக்கு இந்த பாட்டி அடி அந்த ரவுடியோட பேர் சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டானே ரொம்ப தேங்க்ஸ் டி ஓ மை காட் இவன்தானா அந்த பொறம்போக்கு ரவுடி
உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. தேங்க்ஸ்டா. உன் வேலை முடிஞ்சது, கிளம்பு.